ஆவி உலகின் விதிகள் கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய் தொடர்கிறது. 9/5/1981 கீழ்மட்ட தலங்கள் நிரம்பி வழிகின்றன. நாங்கள் முன்பு குறிப்பிட்டதைப் போல நீங்கள்தான் உங்கள் தாயாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டும்? ஏன் பல பிறவிகளை அனுபவிக்க வேண்டும்? அனுபவங்களை பெறுவதற்காகவே நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கிறீர்கள். ஆனால் ஆன்மீக ரீதியாக மேம்பட்டு உயர்ந்த தலங்களை அடைவதுதான் நீங்கள் பல பிறவிகள் எடுப்பதற்கான முக்கிய காரணம் என்பது பூமியில் உள்ள உங்களுக்கு தெரியும். ஓர் உயர்ந்த நிலையை எட்டுவதற்காகவே நீங்கள் மறுபிறவி எடுக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கடவுள் விரும்புவது போல மென்மேலும் உயர்வதற்கு பதிலாக உங்களில் பெரும்பாலானோர் கீழ் நோக்கி போகிறீர்கள். தீய மக்கள் உங்கள் உலகை ஆள்கின்றனர். பூமி மென்மேலும் மோசமடைவதற்கான காரணம் இதுதான். நல்லவர்களின் கைகள் ஓங்கி இருப்பதை தீய ஆன்மாக்கள் ஒருபோதும் விரும்புவதில்லை. எனவே நல்லவர்களை அடக்கி ஒடுக்கவும் எல்லோரிடமிருந்தும் தீயவற்றை வெளிக்கொணரவும் அவர்கள் கடினமாக முயற்சிக்கின்றனர். இதுதான் உங்களுடைய தற்போதைய உலகம். எனவே நீங்கள் உங்கள் உலகை விட்டு வெளியேறி ஆவி உலகிற்குள் வரும்போது மோசமானவர்களும் தீயவர்களும் தங்கள் ஆள் மனங்களால் கீழ்த்தலங்களுக்கு கூட்டிச் செல்லப்படுகின்றனர். கீழ்த்தலங்கள் முற்றிலும் நிரம்பி வழிகின்றன. உயர்ந்த தலங்களான மேற்தலங்களில் மிக குறைவானவர்களே இருக்கின்றனர். ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு நிலைமை இதற்கு நேரெதிராக இருந்தது. உங்கள் உலகில் எதிர்மறையான அதிர்வுகளும் தாக்கங்களும் பரவலாகிவிட்டதால் பல நல்ல ஆன்மாக்கள் மிக தாழ்வான நிலைகளுக்குள் விழுந்துவிட்டனர். பூமியில் தாங்கள் வெற்றிகரமாக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். பல தில்லுமுள்ளுகள் செய்து அவர்கள் செல்வந்தர்களாகவும் பிரபலமானவர்களாகவும் இருக்கின்றனர். பணம், சிற்றின்பம், அந்தஸ்து ஆகியவற்றை பெறுவதற்காக அனைத்து வரம்புகளையும் மீற அவர்கள் தயாராக இருக்கின்றனர். அவர்கள் ஆவி உலகிற்குள் வரும்போதுதான் தாங்கள் எந்த வகையைச் சேர்ந்தவர்கள் என்ற உண்மை அவர்களுக்கு உரைக்கிறது. பூமியில் தாங்கள் தவறான பாதையில் சென்றிருந்தது அவர்களுக்கு புரிகிறது. யாரும் அவர்களுக்கு அறிவுரை கூறவில்லை, யாரும் அவர்களை வழிநடத்தவில்லை. ஆனால் அதற்குள் அவர்களுக்கு காலம் கடந்துவிட்டது. மிகவும் தீய ஆன்மாக்கள் சில கீழ்மட்ட தளத்திற்கு செல்வதற்கு கூட கவலைப்படுவதில்லை. ஏனெனில் அவர்களுடைய இதயங்கள் அந்த இருண்ட தலங்களில் நிலவும் கும் இருட்டைப் போல இருண்டு கிடக்கின்றன. ஆனால் தீய ஆன்மாக்களின் தாக்கத்தால் மோசமாக ஆகியுள்ளவர்கள்தான் அதிகமாக துன்புறுகின்றனர். நாங்கள் அவர்கள் மீது பரிதாபம் கொள்கிறோம். காலம் கடப்பதற்குள் இப்புத்தகத்தை அவர்கள் படிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். 10/5/1981 சிலர் ஏன் குறைந்த வயதிலேயே மரணமடைகின்றனர்? மேத்தலங்களுக்கு செல்வதற்காக நாங்கள் மறுபிறவி எடுக்கின்றோம். ஆனால் உங்கள் உலகில் தீயவர்களின் தாக்கம் மிகவும் பறந்துபட்டு இருப்பதால் பூமியில் உள்ள பெரும்பாலான மக்கள் கீழ்மட்ட தலங்களுக்கு செல்கின்றனர். உண்மையான தீய ஆன்மாக்களான பேய்களை தவிர யாரும் கீழ்மட்ட தலங்களுக்கு போக விரும்புவதில்லை என்பதால் உங்கள் உலகில் மறுபிறவி எடுப்பதற்கு முன்பாக இங்கிருக்கும் நல்ல ஆன்மாக்கள் பல நூற்றுக்கணக்கான முறை யோசிக்க வேண்டியுள்ளது. நல்ல காரியங்களை செய்வதற்காகவும் தீயவற்றை எதிர்ப்பதற்காகவும் இணக்கத்தையும் நல்லெண்ணத்தையும் பரப்புவதற்காகவும் மட்டுமே பல நல்ல ஆன்மாக்கள் உங்கள் உலகில் மீண்டும் பிறக்கின்றனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக அங்கு தீய ஆன்மாக்களின் தாக்கம் மிக வலிமையாக இருப்பதால் மீண்டும் தங்கள் உண்மையான வீட்டிற்கு தங்களை அழைத்துச் சென்று விடுமாறு இறைவனிடம் அந்த நல்ல ஆன்மாக்களின் ஆள் மனங்கள் கோரிக்கை விடுக்கின்றன. கீழ்த்தலங்களுக்கு செல்வதை அவர்கள் வெறுக்கின்றனர். தவறு செய்ய அவர்களுடைய ஆழ்மனங்கள் அவர்களை அனுமதிப்பதில்லை. எனவே தீயவற்றின் தாக்கத்திற்கு ஆளாகியுள்ள ஓர் உலகில் எங்கே செல்வதென்று அவர்களுக்கு புரியாமல் போய்விடுகிறது. அதனால்தான் நல்ல ஆன்மாக்கள் மகிழ்ச்சியற்றும் துயரத்தோடும் இருக்கின்றனர். எனவே அவர்களை மீண்டும் அவர்களுடைய உண்மையான ஆவியுலக வீட்டிற்கு அழைத்துச் சென்றுவிடும்படி அவர்களுடைய வெளிமனதிற்கு தெரியாமல் அவர்களுடைய ஆழ்மனங்கள் இறைவனிடம் முறையிடுகின்றன. குறைந்த வயதில் மரணம் எய்துபவர்கள் கடவுளுக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்றோ அல்லது இளம் வயதினரில் கடவுளுக்கு யாரை மிகவும் பிடிக்குமோ அவர்களை அவர் தன்னிடம் மீண்டும் அழைத்துக் கொள்கிறார் என்றோ புவிவாழ் மக்கள் கூறுவது இதன் காரணமாகத்தான்.
தங்கள் ஆழ்மனங்களின் விளைவாக தவறுகள் ஏதும் இழைக்க முடியாத நல்ல ஆன்மாக்கள் உங்களுடைய தீய உலகில் நல்லது எதையும் வலுக்கட்டாயமாக திணிக்க முடியாமலும் என்ன செய்வதென்று அறியாமலும் தடுமாறுகின்றனர். இதுதான் உன் நியாயமா என்று கடவுளிடம் அவர்கள் தொடர்ந்து கேட்கின்றனர். எது தவறு என்பது ஆழ்மனதிற்கு தெரியும். உங்களுடைய தீய உலகில் நல்ல ஆன்மாக்களால் தாக்கு பிடிக்க முடியாது என்பதையும் அது அறியும். எனவேதான் குறித்த நாளுக்கு முன்பாகவே நல்ல ஆன்மாக்கள் பலர் விரைவாக தங்கள் வீடு திரும்பி விடுகின்றனர். ஒரு சில நல்ல ஆன்மாக்கள் மட்டுமே 90 அல்லது அதற்கு மேற்பட்ட வயது வரை வாழ்கின்றனர். துரதிருஷ்டவசமாக அவர்கள் மிக அதிகமாக துன்புறுகின்றனர். தீய ஆன்மாக்கள் உங்கள் உலகை விட்டு வெளியேற விரும்புவதில்லை. எனவே அவர்கள் தங்கள் ஸ்தூல உடலுடனும் பூமியுடனும் அட்டை பூச்சிகள் போல ஒட்டிக்கொண்டிருக்கின்றனர். அவர்கள் உங்கள் உலகில் மரணம் அடைந்தவுடன் எங்கே போய் சேருவார்கள் என்பதை அவர்களுடைய ஆழ்மனங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றன. ஏனெனில் ஆழ்மனங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அந்த தீய ஆன்மாக்கள் தவறிழைக்கும் போது அவர்களுடைய மனங்கள் அவர்களை கட்டுப்படுத்தவும் தடுத்து நிறுத்தவும் கடினமாக முயற்சிக்கின்றன. ஆனால் அந்த ஆன்மாக்கள் தங்கள் ஆழ்மனங்களின் அறைகூவல்களுக்கு செவிசாய்க்க விரும்புவதில்லை. ஏனெனில் தீய சக்திகள் அவர்களுடைய பார்வையை முற்றிலுமாக மறைத்துள்ளன. அப்படிப்பட்ட மக்கள் ஒருபோதும் பூமியை விட்டு வெளியேற விரும்புவதில்லை. ஏனெனில் ஆவி உலகின் கீழ்மட்ட தலங்களில் நிலவும் சூழ்நிலைகளை அவர்களுடைய ஆழ்மனங்கள் நன்றாக அறிந்திருப்பதால் தாங்கள் கீழ்மட்ட தலங்களுக்குத்தான் போய் சேருவோம் என்று அவர்கள் பயப்படுகின்றனர். தங்களுடைய அன்புக்குரிய ஓர் ஆன்மாவை பாதுகாப்பதற்காகவோ அல்லது நல்லவற்றை பரப்ப வேண்டும் என்று தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இலக்கை நிறைவேற்றுவதற்காகவோ சில நல்ல ஆன்மாக்கள் பூமியிலேயே தங்கிவிட முயற்சிக்கின்றனர். எனவே அவர்கள் எவ்வளவு துன்புற்றாலும் சரி, அவர்கள் தங்கள் ஸ்தூல உடல்களையும் பூமியையும் உடும்பு போல பிடித்து கொண்டிருக்கின்றனர். தங்கள் துன்பத்தை பொறுத்து கொண்டு கடவுளின் வழிகளை தீவிரமாக பின்பற்றுகின்ற ஒரு சிலரும் இருக்கத்தான் செய்கின்றனர். அவர்கள் தீமையை எதிர்க்கின்றனர். ஆனால் பூமியில் தீமை மிக வலிமையாகவும் மிக பரவலாகவும் பரவி இருப்பதால் அவர்களாலும் தங்கள் லட்சியத்தை நிறைவேற்ற முடிவதில்லை. கடவுளே, இதுதான் உன் நியாயமா என்று சில நல்ல ஆன்மாக்கள் இறைவனை பார்த்து கத்துவதற்கு முன்பாக இப்புத்தகம் அவர்களுக்கு சில உள்நோக்குகளை கொடுக்கும். தீய ஆன்மாக்களின் தாக்கங்களிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய நல்ல ஆன்மாக்களுக்கு இப்புத்தகம் அறைகோவல் விடுக்கிறது. அவர்கள் கீழ்மட்ட தலங்களுக்கு சென்று விடுவதிலிருந்து இப்புத்தகம் அவர்களை பாதுகாக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தீய ஆன்மாக்கள் மற்றும் மோசமான ஆன்மாக்களில் ஒரு சிலர் மட்டுமே இப்புத்தகத்தை படிப்பார்கள் என்று எங்களுக்கு உறுதியாக தெரியும். இப்புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ள விஷயங்கள் அபத்தமானவை என்று அவர்கள் நினைக்கக்கூடும். மறுபிறவியில் பலருக்கு நம்பிக்கை இருப்பதில்லை. அவர்களுக்கு நாங்கள் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஒவ்வொரு ஆன்மாவும் பல 100 முறை மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கின்றன என்பது உண்மை. சில சமயங்களில் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக 1000 முறை அவர்கள் மறுபிறவி எடுக்கின்றனர். வெறும் 10 அல்லது 100 பிறவிகளை மட்டுமே வாழ்ந்துள்ள ஓர் ஆன்மா கூட கிடையாது. நீங்கள் எல்லோருமே பல 100 முறை உங்கள் பூமியில் பிறப்பெடுக்கிறீர்கள். உங்களை கீழ்மட்ட தலத்திற்கு அன்றி உயர்ந்த தலங்களுக்கு அழைத்துச் செல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்வது அறிவார்ந்த செயலாக இருக்கும். எனவே அன்பார்ந்த வாசகர்களே, கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய விதத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். நீங்கள் மணிக்கணக்கில் பிரார்த்தனை செய்தால் கடவுள் மிகவும் மகிழ்ச்சியடைவார் என்று நினைத்து விடாதீர்கள். தினமும் தேவாலயங்களுக்கோ அல்லது கோவில்களுக்கோ செல்வதன் மூலமாகவோ அல்லது 1000 பணத்தை தானம் செய்வதன் மூலமாகவோ கடவுள் மனமகிழ்ந்து உங்களை நேராக சொர்க்கத்திற்கு வரவேற்பார் என்று மனக்கோட்டை எழுப்பாதீர்கள். கடவுளுக்கு லஞ்சம் கொடுப்பது உங்கள் நோக்கமாக இருந்தால் உங்கள் முயற்சி வேலை செய்யாது. கடவுளுக்கு ஒருபோதும் உங்களால் லஞ்சம் கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே நேர்மையாக இருந்து உண்மையான மனிதாபிமானத்துடன் நற்காரியங்களுக்கும் ஏழை எளியோருக்கும் உங்கள் நேரத்தையும் பணத்தையும் கொடுத்துவிட்டு கடவுள் மீதுள்ள உண்மையான அன்பை தவிர எந்த உள்நோக்கமும் இல்லாமல் சிறிது காலம் அவரை குறித்து பிரார்த்தனை செய்தால் கடவுள் நிச்சயமாக மகிழ்ச்சியடைவார். சொர்க்கத்தில் உங்களுக்கு ஓர் இடம் ஏற்படுத்தி கொடுப்பதில் தீவிரமாக இருப்பார்.
எனவே அன்பார்ந்த வாசகர்களே, எளிமையான, நேர்மையான, அன்பான, தன்னலமற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்துகிறோம். அலைபாயும் மனத்துடன் பல மணி நேரம் பிரார்த்தனை செய்வதை விடவும், ஆயிரக்கணக்கில் தான தர்மங்களை செய்து மக்களை ஏமாற்றுவதை விடவும், சொர்க்கத்தில் ஓர் இடம் பிடிப்பதை விடவும், நீங்கள் மிகுந்த சமயப்பற்று கொண்டவர் என்று மற்றவர்களிடம் காட்டிக்கொள்வதை விடவும், ஓர் எளிய, நேர்மையான, அன்பான, தன்னலமற்ற வாழ்க்கையை வாழ்வது மிகவும் முக்கியம். 11/5/1981 நல்ல ஆன்மாக்கள் எதிர்மறையான ஆன்மாக்களால் தவறாக வழிநடத்தப்படுகின்றனர். தீயவர்கள் மற்றும் உங்கள் உலகின் தீய வழிகளின் தாக்கத்திற்கு ஆளாகி பல நல்ல ஆன்மாக்கள் தவறான பாதையில் சென்றுள்ளனர். எனவே புவிவாழ் மக்கள் எது சரி மற்றும் எது தவறு என்பதை புரிந்து கொண்டு அதில் நம்பிக்கை கொள்வதற்கான நேரம் வந்துவிட்டது. உங்கள் உலகில் நீங்கள் என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஆவி உலகில் உள்ள நாங்கள் அறிவோம். உங்கள் உலகம் தீயவற்றின் தாக்கத்திற்கு பெரிதும் ஆளாகியிருப்பதால் நேர் வழியில் செல்வது உங்களுக்கு கடினமாக இருக்கிறது. ஆனாலும் கடவுளின் நல்வழியை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றினால் தாங்கள் அதிகமாக துன்புறுவோம் என்பதை அறிந்திருந்தும் கூட சரியான பாதையில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பலர் இருக்கத்தான் செய்கின்றனர். இது அவர்களுக்கு பெரும் மதிப்பு கூட்டுகிறது. கடவுளின் நல்வழியை பின்பற்ற விரும்புகின்ற சில நல்ல ஆன்மாக்கள் இருக்கின்றனர். ஆனால் தீய மற்றும் மோசமான ஆன்மாக்கள் தங்களை பழிவாங்கக்கூடும், தங்களை துன்புறுத்தக்கூடும் அல்லது தங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும் என்ற அச்சத்தில் அவர்கள் சரியான பாதையிலிருந்து விலகி போயுள்ளனர். புவியில் ஒரு தீய மனிதனின் நடவடிக்கைகளால் தாங்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் ஆவி உலகின் கீழ்த்தலங்களில் தாங்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களோடு ஒப்பிடப்படுகையில் ஒன்றுமே இல்லை என்பதை இந்த ஆன்மாக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபிறவி எடுப்பதற்கு முன்பாக அதே நிலைக்கு அவர்கள் மீண்டும் திரும்பி வருவதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளும் புவியில் பல பல பிறவிகளும் தேவைப்படும் என்பதையும் இவர்கள் அறிந்திருக்க வேண்டும். தங்களுக்கு எது காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டால் ஒரு தீயவனின் பழியுணர்வையும் தொல்லையையும் எண்ணி அவர்கள் பயப்பட மாட்டார்கள். இதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். எனவே அன்பான நல்ல ஆன்மாக்களே, தயவு செய்து கீழ்மட்ட தலங்களுக்கு போய்விடாதீர்கள். ஏனெனில் தீய நபர்களினால் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சித்திரவதைகள் ஆவி உலகின் கீழ்மட்ட தலங்களில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சித்திரவதைகளை விட பன்மடங்கு சிறந்தவை. கீழ்மட்ட தலங்களை பற்றி நாங்கள் இங்கே கூறியுள்ளவற்றை தீய ஆன்மாக்களும் மோசமான ஆன்மாக்களும் மீண்டும் மீண்டும் பல முறை படிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு தலத்தில் வாழ்வது வேடிக்கையான காரியம் அல்ல. ஒரு சில நாட்களுக்கு கூட அங்கு உங்களால் வாழ முடியாது. அப்படி இருக்கும் போது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அங்கே எப்படி உங்களால் வாழ முடியும்? நீங்கள் தொடர்ந்து தீய வழிகளில் செல்ல விரும்பினால் தாராளமாக அதை செய்யுங்கள். அது உங்கள் சொந்த தவறு. ஆனால் மற்றவர்களை உங்களோடு கீழே அழைத்துச் சென்று விடாதீர்கள். அது இன்னும் மோசம். ஏனெனில் மிகவும் கீழ்மட்ட தலங்களுக்கு அது உங்களை கூட்டிச் சென்று விடும். உங்களுடைய சுயநல நோக்கங்களுக்காக மற்றவர்கள் துன்பங்களை அனுபவிக்கும்படி செய்வது ஒரு பெரும் தவறு. தீய ஆன்மாக்களும் மோசமான ஆன்மாக்களும் இப்போது தங்களை மேம்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். தங்கள் தவறுகள் குறித்து உண்மையிலேயே மனம் வருந்த வேண்டும். இல்லையென்றால் கீழ்மட்ட தலங்களுக்கான கதவுகள் அவர்களுக்காக அகலமாக திறந்திருக்கும். உங்கள் உலகில் பிரபலமாக இருக்கின்ற ஒருவரை ஆவி உலகில் யாரும் உயர்ந்தவராக பார்க்க மாட்டார்கள். உங்கள் உலகில் ஒரு பிச்சைக்காரனாக இருப்பவன் இங்கு ஓர் அரசனை விடவும் அல்லது மிக பிரபலமான ஒரு நபரை விடவும் உயர்ந்த நிலையில் இருப்பான். புவி உலகில் கிடைக்கும் புகழுக்கு ஆவி உலகில் எந்த மதிப்பும் இல்லை. புவியில் ஒரு சில ஆண்டுகள் புகழை அனுபவித்துவிட்டு கொடூரமான கீழ்மட்ட தலங்களின் இருளில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் சிக்கி நரக வேதனை அனுபவிப்பதற்கு சரியான மனநிலையில் உள்ள யாரும் முட்டாள்தனமாக விரும்ப மாட்டார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். பிற ஆன்மாக்களை கீழ்த்தலங்களுக்கு இழுத்து வர முயற்சிப்பதற்கு பதிலாக அவர்களை ஓர் உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்ல நீங்கள் முயற்சிக்க வேண்டும். நீங்கள் அவர்களை கீழே இழுத்துச் சென்றால் நீங்கள்தான் பெரிதும் துன்புறுவீர்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கீழே இழுத்து வந்துள்ள ஆன்மாக்களும் துன்புறுவர். ஆனால் உங்களை விட மிக குறைவாக துன்புறுவர். எங்களுடைய அறிவுரைகளையும் வழிகாட்டுதலையும் ஏற்றுக்கொள்வதோ அல்லது புறக்கணிப்பதோ உங்கள் விருப்பம். 12/5/1981 உங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள்.
உங்கள் ஸ்தூல உடலின் காரணமாக புவியில் உங்கள் புலன்கள் பல வழிகளில் சீரழிந்துள்ளன. உங்கள் ஸ்தூல உடல் ஆன்மீகத்தில் பெருமளவு குறுக்கிடுகிறது. உங்கள் ஆன்மாவுக்கும் ஆவி உலகிற்கும் இடையே அது ஒரு தடுப்பு சுவர் போல அமைந்துள்ளது. இது ஒரு மிகப்பெரிய தொந்தரவு என்பதில் சந்தேகம் இல்லை. இது உங்கள் ஆன்மாவுக்கு பல பிரச்சனைகளை உருவாக்குகிறது. பொறாமை, பகைமை, நேர்மையின்மை, போலித்தனம், வேதனைகள், பழிவுணர்வு, நோய்கள், உடல் வலிகள் ஆகியவற்றிலிருந்து உங்களால் விடுபட முடிவதில்லை. உங்கள் ஸ்தூல உடல்தான் உங்கள் சிறை. உங்கள் ஆன்மா அதில் ஒரு கைதியாக இருக்கிறது. இது மிக பாதுகாப்பான ஒரு சிறை. உயர்ந்த நிலையில் இருக்கின்ற மக்களின் ஆழ்மனம் சாதாரண மக்களின் ஆழ்மனதை விட அதிக ஏற்புத்தன்மை கொண்டதாக இருப்பதால் நீங்கள் ஒரு மிக உயர்ந்த நிலையில் இருந்தால் தவிர எதிர்மறையான உணர்வுகளிலிருந்து புவியில் ஒரு நபரால் அவ்வளவு எளிதாக விடுபட்டுவிட முடியாது. நீங்கள் உண்மையிலேயே ஓர் உயர்ந்த நிலையில் இருக்க விரும்பினால் உங்களால் உங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியும். அது தரிகிட்டு ஓடுவதிலிருந்து அதை தடுக்க முடியும். உங்கள் மன உறுதி வலிமையானதாக இருந்தால் உங்கள் மோசமான உணர்வுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் பாவங்களை செய்ய மாட்டீர்கள். துவக்கத்தில் அது சுலபமானதாக இருக்காது. ஆனால் கடவுளின் நல்வழியில் நீங்கள் நடக்கத் தொடங்கியவுடன் அது உங்களுக்கு தானாக வந்துவிடும். அப்போது நீங்கள் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டீர்கள். அன்பார்ந்த வாசகர்களே, முதலில் உங்களால் இயன்ற அளவு உங்கள் மோசமான உணர்வுகளை கட்டுப்படுத்த நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதில் நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் அது உங்களுக்கு சுலபமாகிவிடும். தவறான காரியங்களை செய்வதை நீங்கள் வெறுப்பீர்கள். சில சமயங்களில் மோசமான உணர்வுகள் உங்களை ஆட்கொள்ளக்கூடும். ஆனால் உடனடியாக அது உங்களுக்கு புரிந்து விடுவதால் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்த முயற்சி மேற்கொள்வீர்கள். எனவே துவக்கத்தில் அது மிக கடினமாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து உங்கள் மோசமான உணர்வுகளை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வாருங்கள். ஆவி உலகில் எங்களுக்கு ஸ்தூல உடல் கிடையாது என்பதால் எங்கள் மனங்களை சிறந்த வழியில் எங்களால் கட்டுப்படுத்த முடியும். உயர்ந்த தலங்களில் உள்ள ஒவ்வொரு ஆன்மாவும் அப்படிப்பட்ட மோசமான உணர்வுகளிலிருந்து விடுபட்டுள்ளனர். எங்களுக்கு நோய்களோ வலிகளோ அல்லது வேதனைகளோ ஏற்படுவதில்லை. ஆனால் நீங்கள் கீழ்மட்ட தலங்களுக்கு சென்றால் பகைமை, பொறாமை, சித்திரவதை, பழிவுணர்வு ஆகியவற்றை காண்பீர்கள். அத்தலங்கள் மோசமான உணர்வுகளால் அதிர்ந்து கொண்டிருக்கின்றன. அத்தலங்களில் உள்ள ஆன்மாக்கள் ஒருவருக்கொருவர் தீங்கு விளைவிக்கின்றனர். அவர்கள் தீங்கு விளைவிக்கின்ற விதம் சமயங்களில் நம் கற்பனைக்கு எட்டாததாக இருக்கும். அவர்களுடைய தீய மனப்போக்கிற்கு எந்த எல்லையும் கிடையாது. மற்றவர்களுக்கு, குறிப்பாக பலவீனமானவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதில் இவர்கள் ஆனந்தம் கொள்கின்றனர். பலவீனமான ஆன்மாக்கள் கீழ்மட்ட தலங்களில் நரக வேதனைகளை அனுபவிக்கின்றனர். எனவே சிந்தித்து செயல்படுங்கள். 13/5/1981. ஆவி உலகில் எங்கள் உணர்வுகள். புவியில் உங்களுக்கு ஏற்படுகின்ற நேசம், பாசம், பரிவு போன்ற அதே உணர்வுகள் எங்களுக்கும் இருக்கின்றன. ஆனால் எங்கள் அன்புக்குரியவர்கள் ஆவி உலகில் இருந்தாலும் சரி அல்லது உங்கள் உலகில் இருந்தாலும் சரி, நாங்கள் அவர்களை முழுமையாகவும் ஆழமாகவும் நேசிக்கிறோம். குற்ற உணர்வு, பகைமை, பொறாமை ஆகிய உணர்வுகளை நாங்கள் கையாள வேண்டியதில்லை என்பதால் எங்கள் அன்பு தூய்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கிறது. நாங்கள் எங்கள் அன்புக்குரியவர்களை தன்னலமின்றி நேசிக்கிறோம். பதிலுக்கு அவர்களிடமிருந்து எதையும் நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை. அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் நாங்கள் அவர்கள் மீது அன்பு காட்டுகிறோம். உடலுறவு என்ற பேச்சுக்கே ஆவி உலகில் இடமில்லை. ஏனெனில் எங்கள் அன்பு உடல் ரீதியானது அல்ல, அது முழுக்க முழுக்க ஆன்மீக ரீதியானது. பாலுறவின் மீதோ அல்லது வேறு எந்த வெகுமதியின் மீதோ எங்களுக்கு எந்த நாட்டமும் இல்லை. எனவே நாங்கள் யார் மீது அன்பு செலுத்தினாலும் உண்மையாகவும் ஆழமாகவும் வலிமையாகவும் நாங்கள் அவர்களை நேசிக்கிறோம். எங்களுக்கு எந்த தன்னல உணர்வுகளும் இல்லை என்பதால் புவிவாழ் மக்களை உங்களை விடவும் சுலபமாக எங்களால் மன்னித்துவிட முடிகிறது. எங்களால் யார் மீதும் பகைமை பாராட்ட முடியாது. உயர்ந்த தலங்களில் பகைமையை பற்றிய பேச்சுக்கே இடமில்லை. இங்கு எங்களை விட அதிக மேன்மையான ஒருவரை நாங்கள் சந்தித்தால் கூட எங்களுக்கு பொறாமை ஏற்படுவதில்லை. பொறாமை கொள்வதற்கு பதிலாக அவர்களை கண்டு நாங்கள் பிரமிக்கிறோம். அவர்களைப் போல ஆவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய ஸ்தூல உடல்களை விட்டு பிரியும் போது எங்களுடைய மோசமான உணர்வுகளையும் தூக்கி எறிந்து விடுகிறோம். ஆனால் எங்களுடைய நல்ல உணர்வுகள் அனைத்தும் எங்களோடு கூடவே ஆவி உலகிற்கு வந்து விடுகின்றன. கீழ்மட்ட தலங்களில் உள்ள ஆன்மாக்கள்
தங்கள் ஸ்தூல உடல்களை துறக்கும் போது கூட புவியில் இருந்தபோது அவர்களிடம் இருந்த மோசமான உணர்வுகள் ஆவி உலகிலும் அவர்களோடு அப்படியே தங்கிவிடுகின்றன. சில சமயங்களில் அவர்கள் அதிக பகையுணர்வும் அதிக பழி உணர்வும் அதிக பொறாமையும் கொண்டவர்களாக ஆகின்றனர். இருண்ட கீழ்மட்ட தலங்களில் அவர்கள் இருப்பதால் கடவுளை அவர்கள் அதற்காக குறை கூறுகின்றனர். ஜிம்மியின் கதை. புவி உலகில் மக்களின் அகமும் புறமும் வேறுபட்டிருக்கின்றன. எங்களுடைய நண்பரான ஜிம்மி மாமாவை பற்றிய ஓர் உண்மை கதையை நாங்கள் உங்களிடம் கூற விரும்புகிறோம். மரியாதையின் காரணமாக நாங்கள் அவருடைய பெயரை மாற்றியிருக்கிறோம். அவர் பூமியில் வாழ்ந்த காலத்தில் ஒரு தலைசிறந்த பேச்சாளராகவும் மிக வசீகரமாகவும் இருந்தார். யாருக்கும் தீங்கிழைக்காத ஒரு நல்ல ஆன்மாதான் என்பதை உலகிற்கு அவர் காட்டினார். வேலைவாய்ப்புகள், உடைகள், உணவு, ஏராளமான பணம் ஆகியவற்றை வழங்கியதன் மூலம் பலருக்கு அவர் எப்போதும் உதவினார். அவர் தினமும் முறையாக பல மணி நேரம் பிரார்த்தனை செய்தார். அவருடைய மனைவியும் குழந்தைகளும் அவரைப் போலவே இருந்தனர். அவர் எப்போதும் தன் மனைவியை புகழ்ந்து பேசினார். அவருடைய மனைவியிடம் அழகு இருந்தது. ஆனால் அவர் அறிவார்ந்தவர் அல்ல. அவருடைய குழந்தைகள் கிளிப்பிள்ளைகள் போல வெறுமனே தங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதை அப்படியே ஒப்பித்து பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டிருந்தனர். ஆனால் தன் குழந்தைகள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்த அவர் அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை அடிக்கடி புகழ்ந்தார். தந்தையைப் போல மகன் என்று கூற்றுப்படி அவருடைய குழந்தைகள் அவருடைய அடியொற்றி நடந்தனர். புவிவாழ் மக்கள் அவர்கள் அனைவரையும் பெரிதும் புகழ்ந்தனர். ஜிம்மி மாமாவும் அவர்களுடைய குழந்தைகளும் பெரும் பணக்காரர்களாகவும் பிரபலமானவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் நேராக சொர்க்கத்திற்குத்தான் செல்வர் என்று எல்லோரும் நினைத்தனர். ஜிம்மி மாமாவை எங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் இறந்தபோது நாங்கள் பூமியில் உயிரோடு இருந்தோம். நாங்கள் அவருடைய ஆன்மாவுக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு அவருடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் ஆறுதல் கூறினோம். அவர் சொர்க்கத்திற்குத்தான் சென்றிருப்பார் என்று நாங்கள் அவர்களிடம் கூறினோம். எப்பேற்பட்ட முட்டாள்கள் நாங்கள்! புவியில் ஓர் ஆன்மாவை ஒருவரால் சரியாக எடை போட முடியாது. சிறிது காலம் கழித்து நாங்கள் ஆவி உலகிற்கு வந்தபோது எங்களுக்கு ஜிம்மி மாமாவின் நினைவு வந்தது. எனவே எங்களுடைய தளத்தில் நாங்கள் அவரை தேடத் தொடங்கினோம். 1981 நாங்கள் 6வது தளத்தில் இருந்தோம். எங்களால் அங்கு அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அவரை போன்ற ஒரு நல்ல ஆன்மா மிக உயர்ந்த தளமான 7வது தளத்திற்குத்தான் சென்றிருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். நாங்கள் அவருக்கு ஓர் இன்ப அதிர்ச்சியை கொடுக்க விரும்பியதால் எங்கள் எண்ணங்கள் மூலமாக முன்கூட்டியே நாங்கள் அவருக்கு அழைப்பு விடுக்கவில்லை. ஆனால் 6வது தளத்தில் அவரை எங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போனபோது நாங்கள் எங்கள் எண்ணங்களை 7வது தளத்திற்கு அனுப்பி, ஜிம்மி மாமா, நாங்கள் ஆவி உலகில் இருக்கிறோம், 6வது தளத்திற்கு வந்து எங்களை பாருங்கள் என்று நாங்கள் கூறினோம். ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும் எங்களுக்கு வரவில்லை. விஸ்பி, அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல ஆன்மா என்பதால் 7வது தளத்திற்கு அப்பால் அவர் சென்றிருக்க வேண்டும் என்று ரத்து என்னிடம் கூறினார். அதற்கு நான், ஒருவேளை அப்படி இருக்கலாம், நாம நம்முடைய பேராண்மாவிடம் இது பற்றி கேட்கலாம் என்று கூறினேன். ஆவி உலகிற்கு நாங்கள் புதியவர்களாக இருந்ததால் கீழ்மட்ட தலங்களில் ஜிம்மி மாமாவை தேட வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றவே இல்லை. நாங்கள் எங்கள் பேராண்மாவிடம் சென்று ஜிம்மி மாமாவை பற்றி விசாரித்தோம். அவர் எங்களை பார்த்து புன்னகைத்துவிட்டு, அவர் 6வது தளத்திலும் இல்லை, 7வது தளத்திலும் இல்லை, கீழ்மட்ட தளங்களுக்கு நீங்கள் சென்றால் அவரை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்று கூறினார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நாங்கள், ஐயா, அது சாத்தியமில்லை, மிகவும் நல்ல ஆன்மா அவர், அவர் எங்களை விட மிகச் சிறந்தவர் என்று கூறினோம். அவர் மீண்டும் புன்னகை புரிந்துவிட்டு, ஆமா, நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனாலும் கீழ்த்தலங்களுக்கு ஒரு வேலையா நான் உங்களை அனுப்பி வைக்கும் போது அவரை அங்க தேடுங்க என்று கூறினார். அவர் கூறியது எங்களுக்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியது. ஜிம்மி மாமாவை பற்றியும் பூமியில் அவர் செய்திருந்த நல்ல காரியங்களை பற்றியும் எங்கள் பேராண்மாவிடம் நாங்கள் கூற விரும்பினோம். ஆனால் எங்களை விட அதிக விஷயங்கள் அவருக்கு தெரியும் என்பதால் நாங்கள் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்துவிட்டோம். சில நாட்களுக்கு பிறகு எங்கள் பேராண்மா எங்களை அழைத்து, உங்களுடைய நண்பரான ஜிம்மி மாமாவை பற்றி கண்டுபிடிப்பதற்கான இந்த வாய்ப்பை நான் உங்கள் இருவருக்கும் கொடுக்கிறேன். ஒருவேளையையும் நான் கொடுக்கிறேன். எனவே கீழ்த்தலங்களுக்கு சென்று உங்கள் வேலையை முடித்துவிட்டு பிறகு அவரை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள் என்று கூறினார். கீழ்மட்ட தலங்களில் வேலை செய்ய நாங்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தோம்.
மூன்றாவது தளத்தில் எங்கள் வேலையை முடித்த பிறகு ஜிம்மி மாமாவை நாங்கள் அழைத்தோம். ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அந்த கீழ்மட்ட தளத்தில் அவர் இல்லாதது குறித்து நாங்கள் மகிழ்ச்சியடைந்தோம். பிறகு நாங்கள் எங்கள் சொந்த தளத்திற்கு வந்து எங்கள் பேராண்மாவிடம் தகவல் தெரிவித்தோம். அவர் சிரித்துவிட்டு, மிஸ் பி ரத்து, நீங்கள் அவரை கண்டுபிடித்தாக வேண்டும் என்பது என் விருப்பம். ஏனெனில் உங்களுக்கு பெரிதும் நன்மை பயக்கக்கூடிய ஒன்றை அவரிடமிருந்து உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். எனவே இரண்டாம் தளத்திற்கு செல்வதற்கான அனுமதியையும் பாதுகாப்பையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அங்கு சென்று அவரை தேடி கண்டுபிடித்து அவரிடம் பேசி அவர் ஏன் அங்கே இருக்கிறார் என்பதை அவரிடம் கேளுங்கள் என்று கூறினார். ஆச்சரியமும் பயமும் ஒரு சேர எங்களை ஆட்கொண்டன. ஏனெனில் இதற்கு முன்பு வேலைக்காக மூன்றாம் தளத்திற்கு கீழே நாங்கள் ஒருபோதும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கவில்லை. நாங்கள் பாதுகாக்கப்படுவோம் என்று எங்களுக்கு உத்தரவாதம் அளித்த எங்கள் பேராண்மா எங்களை கீழே அனுப்பி வைத்தார். மிக அற்புதமான பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. யாராலும் எங்களை பார்க்கவோ அல்லது எங்களுக்கு தீங்கு விளைவிக்கவோ முடியவில்லை. கொடூரமான அந்த இடத்தில் கும் இருட்டில் ஜிம்மி மாமாவை நாங்கள் தேடத் தொடங்கினோம். அவர் அங்கு அதிர்ச்சியடைந்தும் அவள நிலையிலும் இருந்ததைக் கண்டு நாங்கள் அதிர்ச்சியடைந்தோம். நாங்கள் அவருடைய பார்வைக்கு மட்டும் எங்களை வெளிப்படுத்தி கொண்ட போது அவர் எங்களை கண்டு ஆச்சரியமடைந்தார். தான் ஒரு மோசமான ஆன்மா என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டிருந்தது குறித்து அவர் அவமானம் கொண்டார். மாமா, நீங்க செய்த எந்த காரியம் உங்களை இங்கே கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்று நாங்கள் அவரிடம் கேட்டோம். அவர் தன் கதையை எங்களிடம் கூறத் தொடங்கினார். அது ஒரு பயங்கரமான கதை. வெளிப்புறத்தில் பிரபலமாகவும் இனிமையானவராகவும் நல்லவராகவும் இருந்த ஜிம்மி மாமா உள்ளூர பயங்கரமானவராகவும் அற்பமானவராகவும் இருந்ததை கேட்டு நாங்கள் திடுக்கிட்டோம். ஜிம்மி மாமாவின் கதையை அறிந்து கொள்ள காத்திருங்கள். வரும் வாரம் வரை தொடரும்.